ஓம் சாந்தி பி கே அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சில மனிதரிடம் மிக விரைவாகவே தனது மனநிலையை சீர்குலைத்துக் கொள்வதற்கான பழக்கம் இருக்கிறது அவர்களது ஆசைக்கு எதிராக ஏதோ நடக்கிறதென்றால் உடனே கோபித்து கொள்வார் தொந்தரவடைவார் அதிகமாக யோசிக்க துவங்குவார் குழப்பமடைவார் எரிச்சலோடு பேசத் துவங்குவார் அதன் மூலம் தனது மனநிலையை மட்டுமின்றி பிறருடைய மனநிலையையும் கெடுத்து விடுகிறார் இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள் இருக்கிறதென்றால் நாம் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நமது உள்ளார்ந்த சக்திகள் அழிய துவங்கும் நமது அதிர்வலைகள் எதிர்மறையாகிவிடுகின்றன நமது ஒளி சக்தி மண்டலம் மிகவும் பலவீனமாகிவிடுகிறது மேலும் வீட்டில் சூழல் கெடுகிறது அதனைப் பற்றி நாம் நன்றாக அறிவோம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் எனது மனநிலை சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதை மனிதர்கள் உணர வேண்டும் பொதுவாக நடப்பது என்னவென்றால் இப்படிப்பட்ட சுபாவமுடைய மனிதர்கள் தனக்கு இந்த சுபாவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதில்லை நீண்ட காலம் கழித்து புரிந்து கொள்கிறார்கள் சிலருக்கோ வாழ்க்கையே கழிந்து போகிறது நாம் தவறிழைக்கிறோம் நமக்கே நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்வதில்லை அவர்கள் தனது மகிழ்ச்சியையும் இழக்கிறார்கள் பிறரது மகிழ்ச்சியையும் பறித்து விடுகிறார்கள் இதன் மூலம் சூக்ஷமமான பாவ கணக்கு உருவாகி கொண்டிருக்கிறது சாபம் கிடைக்கிறது அதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் திரும்பி நம்மிடம்தான் வருகிறதல்லவா இவற்றை பொதுவாக அவர்கள் உணர்வதில்லை ஆனால் இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள் இருக்கிறதென்றால் அதனை நாம் உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் பகவானுடைய குழந்தைகள் மாஸ்டர் சர்வசக்திவான் இப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தினை அவசியம் என்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என்ற திடமான எண்ணம் வைப்போம் இந்த முயற்சி செய்யும் போதே மிக நல்ல அனுபவம் ஏற்படும் நமது மனோபலம் அதிகரிக்கும் மேலும் சம்ஸ்காரங்களை சீரமைப்பதற்கு ஞானத்தை மனத சிந்தனை செய்வது அவசியமாகிறது யோக சக்தியும் அவசியமாகிறது நாம் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் பிறர் தவறே செய்யக்கூடாது என்பது நடக்குமா என்ன அனைவரும் பெர்ஃபெக்ட் ஆகிவிட வேண்டும் என்று நாம் நினைத்தால் அது நடக்குமா என்ன நாம் ஒரு விஷயத்தினை நன்றாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எதுவரை மனிதர் தான் பெர்ஃபெக்ட்டாக இல்லையோ அவர் செய்யும் காரியங்கள் எவ்வாறு பெர்ஃபெக்ட்டாக இருக்க முடியும் மனிதர்கள் மூலமாக தவறுகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன நாம் கூட பர்ஃபெக்ட் ஆகிவிட்டோமா என்ன நம் மூலமாக தவறுகள் நடக்கவில்லையா என்ன பிறரும் கூட நமது தவறுகளை பார்க்கிறார்கள் அல்லவா நோட் செய்திருப்பார்கள் ஆனால் எந்த ஒரு மனிதர் கோபப்படுகிறாரோ உடனடியாக மனநிலையை சீர்குலைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு தனது தவற்றினை உணரவே முடிவதில்லை இது மிகப்பெரிய பலவீனமாகும் எனவே வாருங்கள் நாம் மனன செய்யத் தொடங்குவோம் நான் பகவானிடமிருந்து அனைத்தையும் அடைய வேண்டும் எனது மனநிலை சீர்குலைந்திருக்குமானால் உலக நன்மையின் காரியத்தில் என்னால் எதுவும் செய்ய இயலாது நான் ஒரு தாய் நான் இல்லத்தரசி இப்படிப்பட்ட உணர்வு நமக்குள் இருக்குமானால் அந்த குடும்ப சூழல் மிக சாதாரணமாகவே இருக்கிறது மாசடைந்ததாகவே இருக்கிறது எதிர்மறையாக இருக்கிறது அங்கே அனைவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் வெற்றி கிடைக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எதிர்பார்த்தால் அவ்வாறு நடக்காது நான் இந்த வீட்டை கோவிலாக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் பாபாவின் இந்த மிகப்பெரிய காரியத்தில் நான் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் என்ற திடமான எண்ணம் வைப்போம் இப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மையோடு நல்ல எண்ணங்களை உருவாக்குவோம் நான் சங்கமயத்தில் மிகப்பெரிய பங்கினை ஆற்ற வேண்டும் பாபாவுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு அவருடைய ஸ்ரீமத் படி நான் சாதித்து காட்ட வேண்டும் பகவானே என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் இது எப்படி இருக்கும் எவ்வளவு நன்றாக இருக்கும் இவ்வாறு சிந்தனை செய்வோம் இந்த சிந்தனை சுயத்தின் பலவீனமான சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்வதில் மிகுந்த உதவி புரியும் பிறகு அணுதினமும் பதினைதிலிருந்து முப்பது நிமிடங்கள் வரை உங்களது கடுமையான சம்ஸ்காரங்களை கொள்வதற்காக சக்திசாலியாக யோகம் செய்யுங்கள் அந்த ஒரு சம்ஸ்காரத்தை முன்னால் வைத்து அதற்காகவே யோகம் செய்யுங்கள் பரந்தாமத்திற்கு சென்று பாபாவின் கிரணங்களை கிரகித்துக் கொள்ளுங்கள் அல்லது இங்கே அமர்ந்தபடியே தந்தையின் கிரணங்களை கிரகித்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இந்த எனது சம்ஸ்காரம் மாறிவிட்டது மாறியே தீரும் என்ற திடமான எண்ணம் வையுங்கள் இப்படிப்பட்ட அழகான சிந்தனைகளால் நல்ல யோக பயிற்சியினால் நாம் பலவீனமான சம்ஸ்காரங்களிலிருந்து விடுபடுவோம் மேலும் அழகான சம்ஸ்காரங்களை வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்வோம் அனைவரும் நம்மை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள் ஓம் சாந்தி